நான் பார்த்தேன்னா ஷார்ட்ஸில் பாமை வச்சு டவுன் வச்சு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ பாமில் எப்படி ப்ரோ டவுன் வைக்கிறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடலான்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாம்லாம் நான் கரெக்டாக போடுவோம் ப்ரோங்கிறவங்க பார்த்தினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் புதுசாக கற்றுக்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாம் போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் வச்சோ இது வச்சோ நம்ம வந்து போடலாம், பட் எல்லாத்துலேயுமே டவுன் ஆவான்னு கேட்டால் அதான் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் பொறுத்து உங்கள் மைண்ட் எந்த மாதிரி வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டவுன் அடிப்பான். நான் அதை வந்து போக போக வீடியோவில் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிடைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். கிளம்பலாம். சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்தினா பாம்க்கான ஸ்கில்லை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தினா ஆழ்வாரோ அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர், அதான் பார்த்தினா ஒரு பாமை பார்த்தினா குக் பண்ணி போடும்போது மூணு பாமா பெரியும். ஸோ இது பார்த்தினா சிஎஸ் ரங்கடுக்கு ரொம்பவே தேவை. ஸோ அதனால் இது பார்த்தினா முக்கியமாக வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தினா நம்ம லாங்கிலேருந்து அடிக்கிறதுக்கு பார்த்தினா குரங்கு பெட்டு தேவை, மங்கி பெட்டு. அதுக்கு பற்றி பார்த்தினா பெஸ்ட்னா இது ஒன்று ஒரு நேம் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரங்கில் பாமில் வரல வரல போடலாம். இதுதான் முக்கியமான ரெண்டு ஸ்கில்லு. அண்ட் ஆக்டிவ் ஸ்கில்லு இது வந்து நீங்கள் உங்கள் பொறுத்து உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்சிலேருந்து பாம்பு போடுறதும் ரொம்ப லாங்கில் இருந்தால் பாம்பு போடுறதும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாங்கிலேருந்து பாம்பு போடணுன்னா நம்ம வந்து குக் பண்ணுறது இருக்கு தெரியுமா? ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காவா சேர்னவுடனே பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு போடணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வந்து உடனே ஓடிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு வந்துட்டிங்கன்னா நான் வந்து முக்காசி வரை வந்து குக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து போடுங்க. உங்களுக்கும் டேமேஜ் படணும் தான், பட் எனிமி டவுன் ஆகிடுவோம் அதுக்குள்ளாவே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கும் திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து லாங் ரேஞ்சில் ஒரு வீட்டு மேலேயோ இங்கேயோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கரெக்டாக பாம் அதுக்கு நேரம் புரி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுவீங்கல்ல, குக் பண்ணிட்டு ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, லைட்டாக குக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் அப்படி அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முக்காசி வரை வந்து குக் பண்ணிட்டு அதுக்கடுத்து போடுங்க. அவன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். ஸோ இதான் வந்து முக்கியமானதே, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங், அது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து ஒரு இருக்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா ஓடிடுவான். பட் இவன் இங்கே தான் வருவான், கரெக்டாக இங்கே போட்டால் வரும்போது டவுன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி போடுற பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா டவுன் ஆவான். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக ட்ரைனிங்குள்ளே போய் காட்டினா மட்டும் பார்த்தாது ஒரு மேட்ச் போயிடலான்னு சொல்லிட்டு சிஎஸ் ரங்கில் வந்து வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே பாம்பு எடுப்பேன் மாதிரி இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணி டவுன் வச்சு காட்டுறேன், ட்ரை பண்ணுறேன் டவுன் ஆக முடியுமா. ஏன்னா எல்லா டைமுமே டவுன் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சொதப்பிக்கும். ஸோ அதான் கைஸ் முக்கியமான விஷயம் வந்து நம்ம கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அவன் டவுன் ஆவான். இப்போ வந்து நான் பாம் எடுத்து குக் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டாங்க, முன்னாடியே குக் பண்ணியிருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குக் பண்ணிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டக்க போட்டிருப்பேன், எனக்கும் டேமேஜ் போட்டிருக்கும், எனிமிக்கும் டேமேஜ் போட்டிருக்கும். பட் டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா பேக்கப் போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் சொதப்பிக்கும். அண்ட் இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லாரிக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அதனால் லைட்டாக குக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். மூணு பேத்துக்கு டேமேஜ் வந்துருக்கும், பட் டேர் டவுனாக இருக்க மாட்டாங்க. டீம்மேட் சட்டு சட்டுன்னு ஏறி போய் அடிச்சிருக்கலாம், பட் டீம்மேட் வடக்கனாக இருந்தனால நம்ம பார்த்தீங்கன்னா யாரையுமே டவுன் வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்சுனா ஃபுல்லாக குக் பண்ணிடுங்க, அண்ட் லாங் ரேஞ்சுனா லைட்டாக குக் பண்ணி போடுங்க. அண்ட் கெஸ்ஸிங் முக்கியமாக எனிமி எங்கே வருவான்னு பார்த்து நீங்கள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா போடணும். அவன் இருக்கிற இடத்துக்கு பதிலாக அவன் எங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணி போடணும். அங்கே தான் வருவான்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக குக் பண்ணி போடுவேன். அவங்க பார்த்தீங்கன்னா வருவாங்க, பட் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 70 டேமேஜ் தான் போயிருக்கும். அதுக்கடுத்து ஏறி போயிட்டு நான் செத்துருவேன். அதுக்கடுத்து பாருங்கள் இது லாஸ்ட் ரவுண்டு, இது வந்து ரொம்ப ஷார்ட் இருந்துச்சாங்க. மூணு பேர் எனிமே சவுண்டு கிட்டக்கு கேட்டுச்சு. சரி எங்கன்னு பார்த்துட்டு குக் பண்ணி போகலான்னு இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பிக்கும். நீங்களே பாருங்களேன், கொஞ்சம் கிட்டக்க போட்டிருப்பேன், பட் அவனுக்கு போயில இன்னொருத்தன் டவுன் ஆயிடுவான் வேறு லெவலில். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஷார்ட்ஸ் அண்ட் லைவ்லாம் போட பார்க்குறோம். லைவ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ரூம் மச்சஸ் தான் கிரியேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போதைக்கு மொபைல் ப்ராப்ளம்னால சரியாக லைவ் போட முடியல. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஆக்டிவ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஷார்ட்ஸ் வீடியோலாம் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. எப்படியாவது இந்த ஏற்கனவே அன்றைக்கே போக ட்ரை பண்ணலாம். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.